பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் 2018 இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் லிட்டில் டிராப்ஸ் ஹைஜீன் ஃபார் ஹெல்த் ட்ரஸ்ட் அம்பத்தூர் சென்னை. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். த லிட்டில் டிராப்ஸ் ஹைஜீன் ஃபார் ஹெல்த் ட்ரஸ்ட் என்ற இந்த அமைப்பு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி முன்னாள் மாணவர்களான 2005 துவக்கப்பட்டது. டாக்டர் ரவீந்திரநாத் என்ற மருத்துவர் இந்த அம்பத்தூர் பகுதியில் 40 காலமாக மக்களுக்கு சேவை செய்து வந்துள்ளார். அவருடைய எண்ணத்தில் பிறந்தது தான் இந்த லிட்டில் டிராப்ஸ் ஹைஜீன் ஃபார் ஹெல்த் ட்ரஸ்ட் என்ற அமைப்பு. இதன் மூலம் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், சிறு குழந்தைகள் சரியான ஹைஜீன் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கலாம் என்பது தான் அதன் நோக்கமாகும். இதை ஏன் சிறு குழந்தைகள் பள்ளி மாணவர்களிடம் கொண்டு போய் செல்கின்றோம் என்றால், வளர்ந்தவர்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட முறைகளை அழித்துவிட்டு புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும், அது நடைமுறையில் ஒத்து வராது என்பதால் பள்ளி மாணவர்களை சென்றடைந்தால் இந்த அமைப்பு சிறப்பாக செய்ய முடியும் என்று கருதியது. அதன் மூலமே ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகளுக்கு நாங்கள் சென்று பள்ளி மாணவர்களை சந்தித்து ஹைஜீனுடைய இம்பார்ட்டன்ஸ், சுத்தம் சுகாதாரத்துடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு விளக்கி வருகின்றோம். 2005 2018 இன்று வரையிலும் வழக்கமாக வருட வருடம் நாங்கள் நடத்தி வருகின்றோம். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல், 2020 நாம் ஹெல்த்தியாக இருக்க வேண்டும், ஹெல்த் ஃபார் ஆல் என்ற நோக்கத்தின் முன்னிலையில் தான் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு செய்து வரும் பணிகளை எல்லா ஊர்களிலும் கடைபிடித்தால் சுபிட்சமான இந்தியாவை நாம் கொண்டு வர முடியும். மேலை நாடுகளில் எடுத்து பார்த்தால் இந்த இன்ஃபெக்ஷனால் வரும் வியாதிகள் இப்பொழுது அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது. எதனால் என்றால், இந்த மாதிரி ஹைஜீன் ப்ராக்டிஸ் பண்ணுவதால் தான். ஸோ நான் ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்றால் 60-70 விழுக்காடுகள் வரையிலும் சிறப்பான சுகாதாரத்தை முறையை பின்பற்றினால் அந்த உள் நோயாளியாக அட்மிட் ஆவதை நாம் குறைக்க முடியும் என்றும் நாங்கள் கருதுகின்றோம். ஸோ இந்த அமைப்பு செய்து வரும் பணிகளை, இதை பார்ப்பவர்கள் எல்லோரும் அவர்கள் தத்தம் ஊர்களில் தொடர்ந்து செய்தால் நல்ல இந்தியாவை, சுகாதார இந்தியாவை நாம் காண முடியும் என்று நம்புகின்றோம். இந்த பணிக்காக மருத்துவர்களான ராஜமுரளி, டாக்டர் நடராஜன் மற்றும் கதிரவன் என்ற டவுன் நியூஸ் பதிப்பாளரும் மிக உதவிகரமாக உள்ளனர். அதையெல்லாம் விட எங்கள் லிட்டில் டிராம்ஸ் டீமில் உள்ள மிஸ்டர் சக்தி, மிஸ்டர் பாரிவள்ளல், மிஸ் ஷிஃபா, ரெசி, ரமேஷ் மற்றும் அனைவரும் மிக பிரமாதமாக வேலை செய்து இந்த திட்டத்தினை மக்களுக்கு கொண்டு செல்ல உதவி புரிகிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். எல்லா பள்ளிகளும் எங்களுக்கு உதவிகரமாக உள்ளது. எல்லா பள்ளி மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் அண்டு பள்ளி உரிமையாளர்களுக்கும் நாங்கள் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். லிட்டில் டிராப் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய இந்த விழாவுக்கு என்னை அழைத்ததற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக ஹெல்த் அவேர்னஸுக்காகவும் பொல்யூஷன் கண்ட்ரோல் என்ற ஒரு விஷயத்துக்காகவும் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுக்காக இங்கே வந்திருக்கிறேன். இந்த விழாவுக்கு நிறைய குழந்தைகள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் நல்ல ஓவியங்களை
மிகவும் அழகாக தெளிவுபடுத்தி அதனுடைய கலர்களில் என்னென்ன விஷயங்களை இது தெரிவிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இது மிகவும் பிரமாதமாக வரைந்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து குழந்தைங்களுக்கு இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஹெல்த் அவேர்னஸாக இருக்கட்டும், இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இந்த டிராஃபிக்கில் நடக்கிற சில பொல்யூஷன் கண்ட்ரோலுங்க, இந்த இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்னாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன பசங்க என்ன மாதிரி சப்ஜெக்டை அழகாக பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி இருக்குது. அதிலும் சில பசங்க பார்த்தீங்கன்னா அந்த வேர்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு நம்ம பெரியவங்களாக இருக்கும்போது இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறோமோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட நமக்கு உருவாகிறது. இது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இவங்க நான் ஒரு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக நான் இந்த காம்படிஷனுக்காக ஜட்ஜாக வந்திருக்கிறேன். அவர் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. My name is Nurul Huda and I am from Tangamani Matriculation Higher Secondary School. I have came here for the Little Drop competition held by this Little Drop organization. I am really inspired by this. We all know that for the development of our nation, the main reasons are the young ones. And really they are inspiring us very much. And really I am really very inspired by this Little Drop organization. From this really I am sure that India will get developed by this organization, because they are creating awareness among everyone. And they are mainly they are taking about the Swachh Bharat mission. They are creating awareness among everyone about this cleanliness. As you all know that cleanliness gives us prosperity. I am really inspired that they are making us to go towards the cleanliness. And surely if there is cleanliness and our India will develop. So at last I thank this Little Drop organization for giving me this opportunity to join in this competition. At last, thanks. என் பேர் வந்து லோகஸ்ரீ, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் பெருந்தலைவர் காமராஜர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். இப்போ வந்து லிட்டில் ட்ராப்ஸ் பற்றி ஒரு சொல்ல வரேன். லிட்டில் ட்ராப்ஸோட ஃபவுண்டர் வந்து ரபீந்திரநாத் சார். ஸோ அவர் வந்து அவரோட நோக்கம் என்னன்னா 2020 நமது அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி ஹெல்த் இந்தியாவாக மாற்றுங்கிறது தான் அவரோட ஐடியா. அதே மாதிரி இப்போ இதை ப்ரொசீட் பண்ணிக்கிறது வந்து டாக்டர் வரதராஜன் சார். இது எதுக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ் மதியில் கிளீனினஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக தான். பெரியவங்க கிட்ட சொல்றதோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ ஆக்டிவ் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக கொண்டு வரலாம். ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து கிளீனஸ் பண்ணால் இது மாதிரி இருங்க, இது மாதிரி செஞ்சால் கிளீனஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளீனஸ் பற்றி ஒரு ஸ்கிட் பண்ணுங்க, இல்லாட்டி இதை பற்றி ஒரு விஷயம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் தோணும். ஸோ நம்ம இப்படிலாம் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ப்ரோ ஆக்டிவ்ன்ற விஷயம் கண்டிப்பாக வந்து சேரும். மாற கோடி
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷைனி. நான் எபினேசர் மார்க்கஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதூர் அங்கதான் படிக்கிறேன். எங்க ஸ்கூல்ல முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்த லிட்டில் ட்ராப்ஸ் டீம் தான். ஏன்னா வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கறது மருத்துவம், அது ரொம்ப புனிதமானது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா லிட்டில் ட்ராப்ஸ் டீம் அதுக்கும் ஒரு படி மேல போய் அவங்க பல விஷயங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வெறும் பேச்சாளர்கள் இல்லை, செயலாளர்கள். தி ஆர் நாட் ஒன்லி த டாக்கர்ஸ் பட் ஆல்சோ த டூயர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் எங்கே சக்தி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்னால பல விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில், சிறு துளி பெருவெள்ளம் அப்படி அந்த ஒரு எண்ண மோட்டோவோட எங்களை நம்பிக்கை வச்சு பல விஷயங்கள், பர்சனல் ஹைஜீன் ஆகட்டும், லீடர்ஷிப் குவாலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயும் லிட்டில் ட்ராப்ஸ் டீம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. தே ஆர் இன்ஸ்பைரிங் அஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் அண்ட் மோட்டிவேட்டிங் அஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட். ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் லிட்டில் ட்ராப்ஸ் டீம் இன் திஸ் மூமெண்ட். அண்ட் நிறைய விஷயங்கள் லிட்டில் ட்ராப்ஸ் டீம் பற்றி சொல்ல, பர்சனல் ஹைஜீன், ரோட் சேஃப்டி, சொசைட்டியில் நம்மளுக்குன்னு ஒரு தனி இடம், மதிப்புள்ள இடத்தை தர்றது வந்து லிட்டில் ட்ராப்ஸ் டீம் தான். ஸோ அதுக்கும் லிட்டில் ட்ராப்ஸ் டீம்க்கு நான் ஒன்ஸ் மோர் ஐ வில் தேங்க் தெம். அண்ட் பல விஷயங்கள் பர்சனல் ஹைஜீன் ஆகட்டும், என்ன என்ன இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காம்படிஷன் வச்சு எங்களுக்குள்ளே இருக்கிற ஹிடன் டேலண்ட்ஸை கூட வெளிப்படுத்துகிற தன்மை லிட்டில் ட்ராப்ஸ் டீமுக்கு இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ் ஆகட்டும், எல்லா மெம்பர்ஸும் அவங்களோட உயிர் கொடுத்து இந்த லிட்டில் ட்ராப்ஸ் டீமை நடத்துகிறாங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். என் பேர் வந்து தாரணி. நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் H2 செக்ஷனில் படிக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் நான் படிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து லிட்டில் ட்ராப்ஸ் வந்து எப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பண்ணுறது இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அக்கறை இருக்கிறது வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் நிறைய அக்கறை இருக்கும். ஸோ வந்து பேரண்ட்ஸ் மூலயமா இப்போ நாங்கள் லிட்டில் ட்ராப்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் நடத்துகிறோம். ஆனால் வந்து நான் இது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துப்பாங்கன்னு பேரண்ட்ஸ் மீட்டும் வந்து நாங்கள் வந்து நிறைய நடத்தியிருக்கோம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தரையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்கிட் பண்ணுங்கள், நீங்கள் இது பண்ணுங்கள். யூஸ்வலி பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கிளீன்னஸாக இருக்கணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், பிரஷ் டீத் பண்ணணும், எல்லாருமே கிளீன்னஸாக இருக்கணும்னு தெரியும். பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு சில சில ஸ்டெப்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. லிட்டில் ட்ராப்ஸில் இது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. Oh,
கூட ஒரு வைப்ரண்ட் லைவ்லி ப்ரோக்ராம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடல் ரீதியான நல்ல பழக்க வழக்கங்கள், ஹெல்த்தி ஹேபிட்ஸ், சுற்றுச்சூழல் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு ஓரளவுக்கு உள்ளம் ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. பட் நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஒன்லி உள்ளம், அது மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெள்ளத்தனையே நீர் மட்டம், மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்தனையே உயர்வு. நம்ம மனசு எவ்வளவோ, யுவர் ஆல்டிடியூட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆட்டிடியூட். இதுதான் ரொம்ப சின்னதாக இங்கிலீஷில் இப்போ சொல்லுவாங்க. கங்கை நீர் வந்து இமயமலையிலேருந்து வரும்போது ரொம்ப சுத்தமாக ஸ்படிகம் சொல்லுவாங்க, அப்படி வெள்ள வெளியேறுன்னு இருக்கும் அந்த நீர். ஆனால் வர 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 கீழே பாருங்கள் எவ்வளோ மோசமாயிடுச்சு இல்லையா, நம்ம கூவத்தோட மோசமாயிடுச்சு. கவர்மெண்ட் கோடி கோடியான ரூபாய் செலவு பண்ணி அதை கங்கை சுத்தம் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம மனசு. குழந்தைங்களா இருக்கீங்க நீங்கள், ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் அதே மாதிரி இருக்கா மேலே 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 ஹைஸ்கூலுக்கு வரும்போது, காலேஜுக்கு போகும்போது, காலேஜ் முடிச்சுட்டு பிறகு இருக்கா? இல்லை. இதுக்கு காரணம் என்ன? டைவர்ஷன், டைவர்ஷன் இல்லையா. உங்களுக்கு செல்ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, மீடியா இருக்குது, சினிமா இருக்குது, இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு அம்சம். ஆனால் அதையே இப்போ முழு நேர வேலையாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் வச்சுட்டு இல்லையா, ட்விட்டர் பார்க்குறது இல்லை, வாட்ஸ்அப் பார்க்குறது, ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தேவை. ஆனால் ஓரளவுக்கு, ஆனால் மிக முக்கியமான மாணவர்களுக்கு உங்களுக்கு படிப்பு. நீங்கள் இந்த செல்ஃபோன் பார்க்குறது, ட்விட்டர் பார்க்குறது, இது மாதிரி பண்ணுற நேரத்தில் உங்களுடைய சகோதரி சகோதரிகள் வெளிநாட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுங்களா? சமீபத்தில் படித்தேன், 14 வயசு பையன் அஜித், இந்தியன் ஆரிஜின், கலிஃபோர்னியாவில் ஸ்டெம் செல் ரிசர்ச் பண்ணுறான். 14 வயசு பையன் ஸ்டெம் செல் ரிசர்ச் பண்ணுறதுனால, ஸ்டெம் செல்னால் என்னன்னு கூட தெரியாத வயசு அது, பட் அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. சாதனா அப்படின்ற ஒரு பொண்ணு, 16 வயசு பொண்ணு, எப்படி பேங்க்ரேட்டிக் கேன்சர், இந்த கணையத்தில் இருக்க கேன்சரை எப்படி ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுன்னு அவர் சொல்லி, அமெரிக்காவில் இருக்கிற 6 ஹாஸ்பிட்டல் அதை ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கு. ப்ராபபிளி அது வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு நோபல் பிரைஸ் கூட கிடைக்கும். இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம பசங்க உலகம் உருண்டைன்னு யார் சொன்னது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? முத முதல்ல உலகம் உருண்டை அப்படின்னு சொன்னது, தட்டையான பரப்பு அல்ல உருண்டைன்னு சொன்னது. ஏன்னா ஒருத்தர் சொல்லுங்க, கலீலியோ, அப்புறம் அவர் கலீலியோ டெலிஸ்கோப்லாம் கண்டுபிடிச்ச அப்புறம், 15ஆம் நூற்றாண்டில் கோப்பர்நிக்கஸ் என்பவர் உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு 1200 வருஷத்துக்கு முன்னே ஆரியபட்டா உலகம் உருண்டைன்னு சொன்னது இல்லாமல் உலகம் தன்னைத்தானே சுற்றுகிறது, நட்சத்திரங்கள்லாம் ஸ்டேஷ்னரி அப்படியே இருக்குது, ஆனால் அது மூவ் ஆகிறது ஏன் என்ன, உலகம் சுற்றுறதுனால அது அந்த மாதிரி நகர்ற மாதிரி தெரியுது. அது இல்லாமல் உலகம் 27 டிகிரி சாய்ந்த மாதிரி இருக்குது, அதனுடைய அச்சு துருவ நட்சத்திரத்தை நோக்கி இருக்கிறது, அதனால துருவ நட்சத்திரம் அசையாமல் அதே இடத்தில் இருக்கிறது இப்படின்னு கோப்பர்நிக்கஸ்க்கு முன்னாடி 1200 வருடத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சின்ன இன்சிடென்ஸ் நிறைய இருக்கு வாழ்க்கையில், நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. உலகம் ரொம்ப சின்னது. நீங்க நினைப்பீங்க யங் ஏஜ்ல உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு, ஆனால் அது வெளிக்கொண்டு வரணும். ஐயே எனக்கு இது படிக்கணும், அது படிக்கணும், என்னால் திறமை இல்லை அப்படி இருக்கு, அந்த ஒரு இனிபிஷன்லாம் கூடாது. வரதராஜி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, என்னை திரும்பவும் இந்த ஆண்டும் அழைத்ததற்கு. நான் எப்பயுமே இந்த ஃபங்க்ஷன் வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஹோம் கம்மிங். நான் வருஷா வருஷம் வந்து உங்களோட வந்து ஒரு இன்டராக்ட் பண்ணுறதுனால உங்களில் ஒருவனாக நான் என்னை கருதுகிறேன். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி விழாக்கள் வந்து மிகவும் 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 மகிழ்ச்சி தரும். சார் சொன்னதுபடிக்கு ஒரு விழாவின் முக்கியத்துவம் அப்படின்றது வந்து அது எங்கே நடக்குது, எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக நடக்குது, அதுக்கு என்ன பட்ஜெட்டு, வாட் கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், அது முக்கியம் கிடையாது. அந்த விழாவின் தத்துவம், அந்த விழாவின் பின் இருக்கும் ஆத்மார்த்தமான நல்லெண்ணம், அதுதான் அந்த விழாவுக்கு முக்கியம். அப்படி பார்க்கும்போது இது இந்த உலக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பங்க்ஷன்.
ஆனால் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். சற்று தாமதமாக வந்தாலும் அருமையான ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட சில மனிதர்களை நானும் ஒருத்தேன். ஸோ அந்த ஒரு நன்றி உணர்தலோடு இந்த விழாவில் நான் கலந்து கொள்கிறேன். ஸோ ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய சிறந்த ஆண்டு வணக்கம். முதல்ல ஆசிரியர்களின் பங்கு சமுதாயத்தில் மிக 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 முக்கியம். எத்தனையோ கஷ்டங்கள் துயரங்கள்லாம் சமகாலத்தில் இருந்தாலும் எதிர்காலத்தில் இந்தியா உலகமே வியந்து பார்க்கும் ஒரு வல்லரசாக உருவாகும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் 2018 இந்த நிகழ்ச்சியை வழங்கிய லிட்டில் டிராப்ஸ் ஹைஜீன் ஃபார் ஹெல்த் ட்ரஸ்ட் அம்பத்தூர் சென்னை. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நல்லி சில்க்ஸ் வழங்கும் இசைத்தோப்பு பக்தி பாடல்களின் சங்கமம். உடையலூர் மகாஸ்ரீ கல்யாணராம பாகவதர் ஐயா அவர்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருக்கும் குழுக்களுக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் 9282105555 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் அனுப்புங்கள். உங்களது குழுவும்
இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டுமென்றால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி bdisaitopu@gmail.com. பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.